தூக்கிட்டு வந்து வெற்ற அளவுக்கு நம்ம நாட்டில் என்னதான் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாம் நடந்துட்டு இருக்காங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ தான் எனக்கு எல்லா சோசியல் மீடியாலயும் மீடியா சேனல்ஸ்லையும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்குது தமிழ் டீச்சர் ரமணி அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்த பையன் அவன் பேர் மதன் தலையெழுத்து அவனே வந்து

ஸோ தமிழ் சொல்லி தந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து ஷி ஹேஸ் பீன் அன் ரிலேஷன்ஷிப் வித் கை கால்ட் மதன் அப்படிங்கிற ஒருத்தனோட வந்து இவங்க ரொம்ப நாளாவே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு சில மீடியாவில் ரிப்போர்ட் பண்றாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஸ்டேஜா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு வராங்க ஐ திங்க் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஓகே இது அபிஷியலா கொண்டு போகணுங்கிறத ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணி இவங்க வேலை கிடைச்சதுக்கப்புறம் வந்து இந்த பையன் கூப்பிட்டு வந்திருக்கான் பட் ரெண்டு பேருமே வந்து வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து சுத்தமாக இந்த பையனை ஏற்றுக்கலை இந்த பையன் வேணாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இது நடந்த இது தெரிஞ்ச உடனே இந்த பையன் வந்து விரக்தியில் வெளியே போயிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்துடும் என் கூட வந்துரு அந்த மாதிரி நம்மலாம் பேசுகிறப்ப அப்பா அம்மா சொல்லலாம் என்ன நம்ம ஒன்றா இருக்கலாம் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணலன்னா என்ன அப்படின்னப்போ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இல்லை நான் வரணும்னு நினைக்கல நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட எனக்கு அப்பா அம்மா முக்கியம் அவங்களோட பெர்மிஷனோட தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லைனா நம்ம ஒன்றா இருக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ரியாக்ஷனாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து கத்தி எடுக்கிறான் ஸோ இந்த ஒரு டெசிஷன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஒன்று இந்த பொண்ணு வந்து இந்த பையன் அப்பா அம்மா சொல்கிறது தான் கரெக்டு நான் இந்த பையன் வேணான்னு சொன்னால் இந்த பையன் கத்தி எடுக்கிறான் இல்லை இந்த பையன் கூட போகிறது கரெக்டு அப்படின்னா அப்பா அம்மா வந்து கொண்டுடுறாங்க ஆனர் கில்லிங் நம்மளுக்கே தெரியும் ரெண்டு சைடுமே கொண்டாந்த பொண்ணு என்ன தான் பண்ணுவாள் லவ் பண்ணுற பொண்ணு என்ன தான் வாழ்க்கையில பண்ணுவா பட் எனிவே இந்த கதப்படி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க லிட்டரலா கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ ரெண்டு வருஷன் இருக்குது இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரமணிங்கிறவங்க வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கப்போ உள்ளுக்குள்ள பூந்து சரமாரியா வெட்டி இருக்கா அதுல கழுத்துல வயிற்றுல குத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி நடந்திருந்த பட்சத்தில் இந்த மாதிரி அவங்க கிளாஸ் குள்ள இருக்கிறப்ப கிளாஸ் நடத்திட்டு இருக்கப்ப நடத்திருக்க பட்சத்தில் அந்த கிளாஸ் ரூம் குள்ள இருந்த ஒரு ஐம்பது அறுபது ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு வந்து இருக்கிறதுல ஒரு கொடூரமான மெமரிய வந்து இந்த மதன்கிற ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாம கொடுத்துட்டு தான் யதார்த்தமான ஒரு உண்மை இன்னொரு ஒரு வருஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டாஃப் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல இது நடந்திருக்குங்கிறாங்க அந்த இடத்துல நடந்திருந்தா அப்ப மத்த ஸ்டாஃப் எல்லாம் எங்க இருந்தாங்க அவங்க யாருமே அவங்கள கன் கவனிக்கலையா ஸ்டாப் பண்ணலையா மொத்தம் அடல்ட் தானே ஸோ அவங்க யாருமே ஸ்டாப் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எனக்குள்ளே வருது பட் வாட் எவர் சடன் டன் இவன் வந்து அந்த இடத்துல கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே போய் இவன் வந்து கத்தியை வச்சு அவங்கள குத்தி அங்கே வந்து அவங்க அங்கேயே நிலை குலைந்து விழுந்துட்டாங்க ஷி ஹஸ் லாஸ்ட் அர் கண்ட்ரோல் அண்ட் அங்கேயே விழுந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஓகேவா வெறும் டீச்சர்ஸ் கிடையாது ஒரு டீச்சர் ரத்தம் அந்த விஷுவலே வந்து யோசிக்கிறதுக்கு எவ்வளவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆம்புலன்ஸில் கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பட் ஆம்புலன்ஸ்ல வர்ற வழியிலே வந்து அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்த உடனே டாக்டர்ஸ் இருந்துகிட்டு இல்லங்க வர வழியிலே இறந்துருக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது பட் எப்படி ஒருத்தன் வந்து கத்தியை தூக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே போக முடியுதுங்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது நிறைய பேர் யோசிக்கலாம் வந்து எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா அதெல்லாம் வந்து தான் இருக்கிறவங்க அப்படி எல்லாத்துக்கும் நம்ம இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருந்தோம்னா எதுக்கு கவர்மெண்ட்டு எதுக்கு வரி பணம் எல்லாமே அப்போ எல்லாமே மக்களே பார்த்துக்கலாம் இல்லை சரி கவர்மெண்ட் முதல்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முதல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி கோர்ட்லெலாம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு சரி அங்கே தான் கிரிமினல்ஸ் இருப்பாங்க பண்ணால் போலீஸ்லாம் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு என்னங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அது இத்தனை பேர் வந்துட்டு போகிற இடத்துல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை கவர்மெண்ட் ஸ்கூல் இது வந்து மெட்ராஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான ஸ்கூல்லாம் ஒன்றும் கிடையாது இது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இது வந்து ஒருத்தன் என்ட்ராகி கையில் இடுப்புக்குள்ளே கத்திய ஒழிச்சு வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொல்ல முடியும்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அஸ் எ சொசைட்டியாக வந்து நம்மளோட முக்கியமான பில்லர்ஸ்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து முக்கியமான ரெண்டு பில்லர்ஸ் வந்து மெடிசன் அண்ட் டீச்சிங் ரெண்டு ஃபீல்டில் இருக்கக்கூடிய பீப்புளையுமே வந்து உயிரை உள்ளிட்டலாம் உயிரை எடுக்கிற மாதிரி ஆட்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அவ்வளோ மோசமா இருந்துச்சுன்னா ஒரு டீச்சர் எப்படி வந்து தைரியமா கிளாஸ் எடுப்பாங்க பாருங்களேன் ஒரு பையன் ஒழுங்கா படிக்கல ஒழுங்கா படிடான்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா அந்த பையன் வீட்டில் போய் அப்பா கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்பா வந்து கத்தி எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன பண்றது அந்த டீச்சருக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது சோ அந்த இடத்துல என்ன அப்ப என்னதான் மதன் பண்றது இதெல்லாம் சொசைட்டியா மாறுறது இல்லைன்னா சொட்டியா மாறுறது ஒன்று இருக்குது அது நம்ம எல்லாருமே பேசுவோம் அது ஒன்று இருக்குது பட் அந்த இடத்துல அங்க ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா ஸ்கூலுக்குள்ள மெட்டல் டிடெக்டர் வைக்கலாம் இது ஒரு ரேர் கேஸ் பெரிய விஷயமா வெளியே வருது நிறைய இடத்துல பசங்களே வந்து கத்தி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறது குட்டி குட்டியா ரவுடிசம் பண்றது பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இருக்காங்களா உள்ள கம்ப்ளீட்டா செக் பண்ணி உள்ள அது கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இருக்கனா எப்படி ஒருத்தர் வந்து கத்தி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வர முடியுது ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ள எடுத்துட்டு ஒன்று இருக்குது கத்தி எடுத்துட்டு உள்ள வரது ஒன்று இருக்குது சோ அதெல்லாம் வந்து ஏன் டிடெக்ட் பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி ஒரு மெட்டல் டிடெக்டர் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் வைக்க முடியுமா முடியாதா இது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது அப்போ அதை மாரி யாரும் வர முடியாதானா அட்லீஸ்ட் உள்ள என் ஆனால் ஒரு அலர்ட் கொடுக்க முடியும் ஓரளவுக்கு உள்ள ரெடியாக முடியும் உள்ளுக்குள்ள செக்யூரிட்டியை அப் பண்ண முடியும் பண்ண முடியும் பட் அந்த ஒரு பேசிக்கான செக்யூரிட்டியை நம்ம ஊர்ல இந்த மாதிரி சைக்கோ சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியறப்போ கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இதெல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு வரி பணம் கட்டுறாங்க ரமணி அப்படிங்கிற இந்த ஒரு ஆசிரியை வந்து அவங்களோட இருபத்தாறு வருஷத்துல அவங்க வாங்கின ஒரு ஒரு சாக்லேட்டுக்கும் ஒரு ஒரு டீக்கும் அவங்க சாப்பிட்ட ஒரு ஒரு பருக்கைக்கும் வரி பணம் தான் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்க அவங்க எல்லா இடத்துலயுமே வரி பணம் கட்டுறது வந்து ரோடு போடுறதுக்கு மட்டும் கிடையாது லைட் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு இந்த நாடு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற வரைக்கும் ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு இடத்துல சேஃப்டி இல்லைன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்கக்கூடாது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்கணும் ஏன்னா அதுதான் சரியான விஷயம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவங்க எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்துகிட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக பேசியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படும் இதை பார்த்தவங்க வந்து எவ்வளோ டிஸ்டர்பாக இருப்பாங்கிறதான் எனக்கு இமீடியட்டாக தோணுச்சு மினிஸ்டரும் அதே தான் அட்ரஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம் உண்மையிலேயே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் பட் அட் த சேம் டைம் இது மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோங்கிறதுக்கு அதுதான் சொல்றேன் கவர்மெண்ட் என்ன பண்ணுங்கிறது கிடையாது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இது மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறதும் கவர்மெண்ட்டோட வேலை தான் மக்கள் வந்து இதை குறையதான் எடுத்து முன்வைக்க முடியும் மக்கள் சார்பாக இது மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு இருக்குது ரீசென்ட் டைம்ல நம்ம ரெண்டு குலைகள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியமான ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லையும் பார்க்குறோங்கிறது கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு தான் கொடுத்துட்டு இருக்குது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒன்று மெட்ரோ சிட்டியில் நடக்குது இன்னொன்று கிராமத்தில் நடக்குது அதுவும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நடக்குதுங்கிறப்போ இது நம்ம எதையுமே சொல்லி வந்து எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தள்ளி போயிட்டே இருக்க முடியாது அட் சம் பாயிண்ட் இன் டைம் சம் ஒன் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இதை நிறுத்துறதுக்கு ஒரு முன் எச்சரிக்கை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சஜஷன் ஹாவ் அ மெட்டல் டிடெக்டர் ஸ்டூடண்ட்ஸ் விடுங்க யாருனே தெரியாத ஒருத்தவங்க உள்ள வரணும் மெட்டல் டிடெக்டருக்குள்ளே போ என்ன ஆகிட போகுது ஒரு மெட்டல் டிடெக்டரோட வேலை செலவு ஆகிடும் போது கவர்மெண்ட் இது எல்லாமே செலவு பண்ணுறாங்க உங்களோட ஸ்டாஃப் தான உங்களோட கவர்மெண்ட் எம்ப்ளீஸ் தானே மெட்டல் டிடெக்டர் வைங்க ஒரு ஏபிளான செக்யூரிட்டி போடுங்க சும்மா வயசான காலக்கட்டத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து செக்யூரிட்டியை போடாதீங்க அவங்கள தப்பு சொல்லலை அந்த செக்யூரிட்டியோட வேலை என்ன பாதுகாக்கிறது அப்போ பாதுகாக்கிறதுக்கு புஜபலம் கொண்ட ஒருத்தவங்க அங்கே வந்து வைக்கணும் ஒரு எக்ஸ் ஆர்மி மனை போடுங்க டூ சம்திங் ஒரு எக்ஸ் போலீஸ் மேனை போடுங்க போலீஸ் ஆஃபீஸரை போடுங்க அந்த மாதிரி ஆட்கள் அங்கே கொண்டு வந்து வைங்க செக்யூரிட்டியுமே வந்து ஈக்குவலாக பே பண்ணுங்க அதுக்கு அப்போ சரியான ஆட்கள் வந்து சேருவாங்க யோசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்குது இதில் இன்னொரு ஒரு உளவியல் இருக்குது லவ் பண்ண உடனே வந்து நீ என்னை கல்யாணம் பண்ண மாட்டியா அப்போ நான் உனக்கு கொள்றேங்கிற ஒரு அது ஒரு தனி தியரி இருக்குது அதுக்குள்ளே போகணும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அது எனக்கு புரியவே இல்லை ஒரு சைடு இதே தான் நம்ம ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணேன் பையன் வீட்டிலேருந்து வந்து பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு இருந்துகிட்டு பரவாயில்ல எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குது நீங்கள் யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன்னா பிடிச்ச பையனோட இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போகிறாங்க இந்த அப்பா அம்மா இருந்துகிட்டு ஐயோ சரிம்மா நீ கிளம்பி போயிட்டியா அப்புறம் இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்லாம் ஆகிறா நீ திருப்பி வா நீ திருப்பி வந்துரு நான் உனக்கு வந்து செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலை நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துல ஓகே நீங்கள் வண்டி ஆமாம் இப்போ நீங்கள் திரும்பி யா எங்கள் பொண்ணை நாங்கள் கொஞ்ச நாள் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை லிட்டரலாக தூக்கில் ஏற்றுனது நம்ம ஊரில் நடந்துச்சு ஏன்னா வந்து நான் நான் கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னது மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு கல்யாணம் பண்ணதுக்காக அப்பா அம்மாவே இவ்வளோ நாள் பாசத்தில் வளர்த்த அப்பா அம்மாவே வந்து வெட்டி கௌரவம் பேசிட்டு தூக்கில் தொங்க விடுறாங்க அப்படியே இல்லை எனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம் இந்த கல்யாணத்தில் வந்து உடன்பாடு இல்லைன்னா இவங்க இந்த மாதிரி ஏதாவது சைக்கோத்தரமாக பண்ணுவாங்கன்னா இந்த சைடு இந்த பையனே வந்து ஓ அப்படி அப்போ நான் உனக்கு கொள்கிறேன் அவங்க மட்டும்தான் கொள்வாங்களா நான் உனக்கு இப்படி மாற்றி மாற்றி கொண்டாங்கன்னா இந்த ஊரில் எப்படி தான் பொண்ணுங்க வந்து லவ் பண்ணுவாங்க இல்லை வாழ்க்கையில் அவங்க டெசிஷன் எப்படி கிளியராக எடுப்பாங்க இல்லை யார் பக்கம் தான் போய் நிற்பாங்க அப்சல்யூட்லி சைக்கோட்டிக் ஐ ஃபீல் வெரி வெரி பேட் அபவுட் இட் அண்ட் ஐ ஒன்ட் டு ரெஜிஸ்டர் இட் வெரி வெரி ஸ்ட்ராங்லி இங்கே உலகத்தில் எல்லாருக்குமே வந்து அவங்கவங்க யார் கூட வாழணுங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உரிமை அவங்கக்கிட்ட இருக்குது அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஓகேவா ஐம்பது வயசுலேயும் சரி அறுபது வயசுலேயும் சரி எழுபது வயசுலேயும் சரி எண்பது வயசுலேயும் சரி அவங்க யார் கூட வாழணுங்கிறத அவங்க அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் அவங்க கிட்ட இருக்குது அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எதாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்னவாக இருந்தாலும் சரி இந்த தேவையில்லாத வெட்டி கௌரவத்தையும் நம்ம தப்பான கலாச்சாரத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் நாசமாக்கிட்டு ஒரு தப்பான புரிதலோட மூட நம்பிக்கைகளோடு வாழ்ந்துட்டுருக்க வேணாங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் லெட் திஸ் பி அ லெசன் டு ஆல் ஸ்டூபிட் பீப்புள் அவுட் இன் சொசைட்டி எனக்கு அதை மீட என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அந்த பொண்ணு இப்போ இறந்து போயிட்டாங்க அங்கே ஒரு 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 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 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 ஐம்பது அறுபது பேர் வந்து ஒரு டீச்சரை வந்து ரத்த வெள்ளத்தில் பார்த்துருக்காங்க அந்த அறுபது பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த இறந்து போன டீச்சர் வந்து எத்தனை பேரை உருவாக்கியிருப்பாங்க ஷீஸ் எ டீச்சர் ஒரு தமிழ் ஆசிரியை எத்தனை பேருக்கு தமிழ் வரலாறு பயிர் பயில் விட்டிருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட வந்து தமிழை போய் சேர்த்துருப்பாங்க எத்தனை ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால பெனிஃபிட் ஆகிருப்பாங்க ஒரு டீச்சர் பாய்